வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து கிரிமினல் வழக்கு தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். நான் பேசிக்காகவே சிவில் அட்வொகேட்டாக இருந்தாலும் கூட கிரிமினல் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் உண்டு. நான் கிரிமினல் சைடும் கொஞ்சம் படித்து கொஞ்சம் அனுபவம் எனக்கு இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் தொடர்பான சில வழக்குகளையும் நடத்தி எனக்கு சாதகமாக சில உத்தரவுகளையும் நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் நான் கிரிமினல் சைடு வழக்குகளை ட்ரையல் கோர்ட்டில் நடத்தி எனக்கு பழக்கம் இல்லை. ஹைகோர்ட்டில் காம்பன்சேஷன் இந்த மாதிரி ஸ்குவாஷு இந்த மாதிரி கேஸுகளை வந்து நடத்தி உத்தரவு வாங்கியிருக்கிறேன். பெரும்பாலும் சாதகமான உத்தரவுகளே எனக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கும் நாம் ஒரு கிரிமினல் வழக்கு தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பு நிச்சயமாக கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுற வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் கட்டாயமாக இந்த தீர்ப்பு உதவும். இந்த தீர்ப்பில் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, ஒரு புகார் காவல்துறையில் கொடுக்கப்படுகிறது, போலீஸார் வந்து அதை சரியாக புலன் விசாரணை செய்ய மாட்டேன்றாங்க, இதனால் புகார்தாரருக்கு பாதிப்பு ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் அந்த வழக்கின் புலன் விசாரணையை வேறு ஒரு அமைப்பு, அதாவது சிபிசிஐடியோ அல்லது சிபிஐயோ விசாரிக்கணும்னு சொல்லி, எந்த சூழ்நிலையில் நாம் ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு பார்க்க போகிறோம். நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது. நானே கூட ஒரு வழக்கில் அட்மிஷன்லேயே சிபிசிஐடி ஆர்டர் வாங்கினேன். அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு 9வது படிக்கிற பையன் தூக்கில் தொங்குறான். அவங்க அம்மா வந்து மாடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாங்க. அப்பாவும் வேலைக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது பையன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லி. உடனே இவங்க அக்கம் பக்கத்துலலாம் வந்து கத்தி ஆளைக்கூட்டி அந்த பையனை கீழே இறக்கிடுறாங்க. போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. போலீஸ் வந்து பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு போலீஸ் அந்த வழக்கில் ஒரு எஃப்ஐஆரையும் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆரில் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இறந்து போன பையன் அதிக வயிற்று வலி இருந்ததன் காரணமாக அன்றைய தினம் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இந்த பையனோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் நடந்து வெளியே வந்த மருத்துவர் வந்து பையன் உடம்பில் சில காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறார். நம்ம அதனால் அந்த பிரச்சனை வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அந்த பையன் வந்து ஒருவேளை யாரும் அடித்து தொங்க விட்டு கொண்டுட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இதுக்கிடையிலே பாடி போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் அந்த பையனோட பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பையன் வந்து எனக்கு சொந்தக்கார பையன். உடனடியாக அவங்க அம்மா என்கிட்ட வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்து, இப்படி பையன் உடம்பில் காயம் இருப்பதாக டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு சில பேர் மேலே சந்தேகம் இருக்குது, அதனால் அது என்னன்னு சொல்லி பாருங்கள் தம்பி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியலை. மருத்துவர்கள் வந்து எப்படி எழுதுவாங்கன்னு அதை என்னை புரிஞ்சுக்கிடவே தெரியல. உடனே நான் என்னுடைய ரிலேட்டிவ் வந்து டாக்டராக இருக்காங்க, நேராக அவங்ககிட்ட போய் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை ரிப்போர்ட்டை கொடுத்து இதில் சந்தேகப்படும்படியாக ஏதாவது சங்கதி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, பையனுடைய விதைப்பை வந்து வீக்கம் இருக்குது, அதே போல் தொடையில் சிராய்ப்பு காயங்கள் இருக்குது, ரெண்டாவது அவனுடைய கல்லீரலில் இரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து தூக்கில் ஒருவர் தூக்கு போட்டு ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது இந்த மாதிரி காயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தூக்கில் தொங்கும்போது கால் வந்து உதைக்கிறதுனால அந்த வீக்கம் அதுகள்லாம் ஏற்படாததுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் 50-50 சான்ஸு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதுனோடனா நாம் வேணால் உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி கேட்டு ஒரு பெட்டிஷனை போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு சஜஷனை கொடுத்தேன்.
அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்பாக உயர்நீதிமன்றத்தின் கவனத்தை நாம் ஈர்க்கணும் இல்லையா. அதனால் நான் என்ன சொன்னேன், இவங்ககிட்ட நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட அன்று இந்த பையன் ஸ்கூலுக்கு வந்திருக்கானா என்னென்னு போய் ஒரு செக் பண்ணிட்டு வாங்க, அட்டண்டன்ஸு இவன் போட்டிருக்கானா அப்படின்னு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க நேராக ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலில் போய் விசாரிக்கும் பொழுது அன்றைய தினம் அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். காலை 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அவன் ஸ்கூலில் தான் இருந்திருக்கான். 4 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த அந்த பையன் கூட கூட ஒரு ஃப்ரெண்டும் இருந்திருக்கிறான். அந்த ஃப்ரெண்டு போன பிறகு தான் இந்த தூக்கில் போட்ட சம்பவம் நடக்குது. அப்போ ஒன்றுக்கொன்று நாம் தொடர்பு கொடுத்து பார்க்கும்பொழுது இந்த பையனுடைய சாவில் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஒரு ப்ரமாஃபேஸ், ஒரு முகாந்திரம் கிடச்சிது. ஒன்று, அன்றைய தினம் வந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு தான் வந்தான், கிளாஸில் காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு, சிபிசிஐடி ஏடிஜிபிக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை மனுவாக அனுப்பினோம். அனுப்பி எங்களுடைய புகாரை வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வச்சு நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். அந்த வழக்கில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, சம்பவம் நடந்த அன்று பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வயிற்றுவலி காரணமாக வீட்டில் தூக்கில் போட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ் எஃப்ஐஆரில் இருக்குது. ஆனால் அந்த எஃப்ஐஆரில் கண்ட விஷயம்லாம் போய் அன்றைக்கி அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். காலைல 9 மணி முதல் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்திருக்கிறான். ஸோ போலீஸ் முழுக்க முழுக்க ஒரு எஃப்ஐஆரை பொய்யாக போட்டிருக்காங்க. ரெண்டாவது, பையன் உடம்புல காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம். நீதியரசர் எஸ் எஸ் சுந்தர் தான் எங்களுடைய பெட்டிஷனை வந்து விசாரித்தார். எங்களுடைய பெட்டிஷனை பார்த்த உடனேயே ப்ரமாஃபீஸ் இருக்குது, பையன் ஸ்கூலில் இருந்திருக்கான், எஃப்ஐஆரில் ஸ்கூலில் போகலன்னு சொல்லி போட்டிருக்காங்க, பையன் உடம்புல காயங்கள் இருக்குது, அதற்கு சரியான விளக்கங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கோரிக்கையை ஏற்று எங்கள் வழக்கை வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீஸார் கிட்டத்தட்ட 400 பேரை விசாரித்தாங்க. அது ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நாம் பார்க்க போகிற வழக்கு தீர்ப்பு என்னென்னா, எந்த சூழ்நிலையில் ஒரு குற்றப்புகாரை சிபிசிஐடி விசாரணைக்கோ அல்லது சிபிஐ விசாரணைக்கோ மாற்றி நீதிமன்றம் உத்தரவிட முடியும், உயர்நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல முன் தீர்ப்புகள் இருக்குது. எந்த சூழ்நிலையில் ஒரு குற்றப்புகாரை லோக்கல் போலீஸில் இருந்து சிறப்பு புலனாய்வு அமைப்பான சிபிசிஐடிக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய தீர்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு, பொதுமக்களின் நலனுக்கு எதிரான குற்றங்கள், இது போன்ற வழக்குகளை வந்து கவர்மெண்ட்டே ஆட்டோமேட்டிக்காக சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அங்கே இடையில் கூட பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து துளை போட்டு பணத்தெல்லாம் கலவண்டதாக கூட ஒரு வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருப்பாங்க. அதுபோக நிறைய நம்ம தூத்துக்குடியில் நடந்த வழக்குகள், இப்படி நிறைய வழக்குகளை சிபிசிஐடிக்கு அந்த அரசே வந்து உத்தரவிடுவாங்க. ஏன்னா சிபிசிஐடி வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டால் அந்த புகாதாரர் வந்து ஒரு அமைதியாயிடுவார். அதே நேரத்தில் சிபிசிஐடின்னா அவங்க ஒரு சிறப்பு புலனாய்வு அமைப்பு, அவங்க ஒரு நேர்மையாக விசாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் தான். இருந்தாலும் சிபிசிஐடி வந்து தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் அவங்க இருக்கிறாங்க. சிபிஐ வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போது நாம் ஒரு குற்றச்செயலால் பாதிக்கப்பட்டிருந்து அந்த குற்றச்செயல் தொடர்பாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரில் ஒரு நியாயமான புலன் விசாரணையை போலீஸ் நடத்தலை, எதிரிகளுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த புகாரை நீத்து போக செய்யும் அளவுக்கு அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை கூறி நாம் சிஆர்பிசி 482 கீழே உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு தாக்கல் செஞ்சு சிபிசிஐடி விசாரணைக்கோ அல்லது சிபிஐ விசாரணைக்கோ கோரலாம். எடுத்த எடுப்பிலேயே வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுற மாட்டாங்க, அதுக்கான முகாந்திரம் இருக்கணும். இப்போ அதுபோல் ஒரு வழக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் பாப்பாத்தி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க.
இந்த அம்மாவுக்கும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரூர் மாவட்டத்தான் தென்னிலை கிராமத்தில் ஒரு 26 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த நிலம் பாப்பாத்திக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மட்டும் பாத்தியப்பட்டது. இந்த சொத்தை சில பேர் சேர்ந்து மோசடியாக அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் ஒரு போலியான கிரய ஒப்பந்தத்தை தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி அதை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணுறாங்க. அந்த கிரை ஒப்பந்தம் போட்ட நபர்களுக்கும் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையான ஓனர் யாருன்னா பாப்பாத்தி அம்மாவும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் தான் ஓனர்ஸ். ஆனால் போலியாக ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டு பதிவு பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் பாப்பாத்தி அம்மாளுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே என்ன செய்கிறாங்க, காவல்துறையில் ஒரு புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரானது நிலுவையிலேயே இருந்துக்கிட்டு வருது. இதனால் பாதிக்கப்பட்ட பாப்பாத்தி வந்து என்ன செய்கிறாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 156 சப்கிளாஸ் 3 கீழே எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷனை பரிசீலித்த மேஜிஸ்ட்ரேட் வந்து கரூர் டிசிபி டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சுக்கு ஃபார்வேர்டு பண்ணி, நீங்கள் அந்த பாப்பாத்தி புகார் மனு மீது ஒரு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சு புலன் விசாரணை நடத்தி நீங்கள் உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் ஆய்வாளர் வந்து இந்த பாப்பாத்தி அம்மாள் கொடுத்த புகாரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாரு. அந்த கிரைம் நம்பர் வந்து 12/2012. எந்த செக்ஷன் கீழெல்லாம் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா 420, 467, 471, 506 Part 1. 420 நம்பிக்கை மோசடி, 467, 471 எல்லாம் போலி ஆவணம் தயாரிப்பது உற்பத்தி செய்வது தொடர்பானது, 506 Part 1 ஒரு சாதாரண கொலை மிரட்டல். இந்த செக்ஷன் கீழே எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் வந்து புலன் விசாரணை பண்ணுறாங்க. புலன் விசாரணை பண்ணி நீதிமன்றத்தில் 28/1/2017 தங்களுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த இறுதி அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்பாத்தி அம்மாள் கொடுத்திருக்கிற புகாரானது உண்மை இல்லை, அது ஒரு பொய் புகார், அதனால் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி ரிப்போர்ட்டை போடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டு போட்ட உடனே மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்கிறாரு, அந்த போலீஸ் தாக்கல் செஞ்ச ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாத்தி அம்மாளுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பாப்பாத்தி அம்மாள் வந்து நீதிமன்றத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை போடுறாங்க, அதாவது எதிர்ப்பு மனுவை போடுறாங்க. அந்த எதிர்ப்பு மனுவை பரிசீலித்த குற்றவியல் நடுவர் வந்து என்ன சொல்கிறாரு, போலீஸ் விசாரணை வந்து திருப்திகரமாக இல்லை, அதனால் அந்த பாப்பாத்தி அம்மாள் கொடுத்த புகாரை இன்னும் விரிவாக விசாரிங்க. அதே போல் பாப்பாத்தி அம்மாள் தன்னுடைய புகாரில் 16/4/2017 தேதியிட்ட கிரய ஒப்பந்தமானது போலியாக தயார் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கிரய ஒப்பந்தம் எழுதப்பட்ட முத்திரைத்தால் தகுதியான வருவாய்த்துறையினரால் தான் வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி விரிவான ரிப்போர்ட் போடுங்கன்னு சொல்லி திரும்பவும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் இரண்டாவதாக புலன் விசாரணை பண்ணுறாங்க. புலன் விசாரணை பண்ணி 14/6/2019 நீதிமன்றத்தில் தன்னுடைய இரண்டாவது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அதில் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாப்பாத்தி அம்மாள் போலியாக தயார் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிற கிரய ஒப்பந்தம் தயாரிக்க பயன்படுத்திய முத்திரை தாளானது 6/9/2007 தேதியில் கருவூலத்துக்கு வந்திருக்கு. கருவூலத்துக்கு வந்த பிறகு அந்த முத்திரைத்தால் பட்டாபிராமன் அப்படிங்கிறவருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கிரய ஒப்பந்தமானது 14/4/2017 தேதியில் எழுதப்பட்டிருக்கு. பட்டாபிராமன் இறந்த பிறகு தான் இந்த கிரய ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறதுனால இவங்களுடைய புகாரில் ஒரு முகாந்திரமே இல்லை அப்படின் சொல்லி திரும்பவும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை பரிசீலித்த குற்றவியல் நடுவர் என்ன சொல்கிறாரு,
இந்த 16/4/2017 தேதியிட்ட கிரை ஒப்பந்தம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட முத்திரைத்தாளானது கருவூலத்துக்கு 6/9/2007 வந்திருக்கு. கருவூலத்திலிருந்து பட்டாபிராமனுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பட்டாபிராமன் அந்த முத்திரைத்தாளை யாருக்கு விற்பனை செஞ்சார் அப்படிங்கிற விவரத்தை போலீஸ் வந்து தன்னுடைய ஃபைனல் ரிப்போர்ட்டில் சொல்லலை. அதனால் திரும்பவும் விசாரிங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறார். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணாமல் கிடையிலேயே போட்டுதாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட பாப்பாதி வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொத்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டது, அந்த சொத்துக்களை பொறுத்து எதிரிகள் வந்து போலியாக ஒரு ஒப்பந்தத்தை தயார் பண்ணியிருக்காங்க, அது சம்மந்தமாக நான் ஒரு புகார் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கலை. அதன் பிறகு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 156(3)ல டைரக்ஷன் கேட்டேன், மேஜிஸ்ட்ரேட் டைரக்ஷன் கொடுத்தாரு, ஆனால் போலீஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணாங்க. நான் அதற்கு ஒரு எதிர்ப்பு மனுவை தாக்கல் செஞ்சேன், விரிவாக புலன் விசாரணை நடத்த கோரி மேஜிஸ்ட்ரேட் இரண்டாவதாக உத்தரவிட்டார். ஆனால் திரும்பவும் போலீஸார் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு தான் க்ளோஸ் பண்ணாங்க. அதன் பிறகும் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்னும் விரிவாக விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவிட்டார். ஆனால் அதன் பிறகு இப்போ வரைக்கும் போலீஸ் வந்து எந்த விசாரணையும் பண்ணலை. என்னுடைய புகாரானது நீண்ட காலமாக நிலுவையிலேயே கிடக்கு, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு, எந்த முன்னேற்றமும் இல்லை. இதனால் எனக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் என் புகார் மனு மீதான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷனில் சொல்கிறாங்க. இந்த வழக்கை நீதியரசர் ஜி கே இளந்தரையன் விசாரிக்கிறாரு. அப்போது அரசு தரப்பில், அதாவது போலீஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 16/4/2017 தேதியிட்ட போலி கிரய ஒப்பந்தம் தயாரிக்க பயன்படுத்திய முத்திரைத்தாளானது 6/9/2007 கருவூலத்துக்கு வந்திருக்கு. கருவூலத்துக்கு வந்த பிறகு அந்த முத்திரைத்தாளானது பட்டாபிராமன் அப்படிங்கிறவருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்படி விற்பனை செஞ்சதுக்கப்புறம் பட்டாபிராமன் வந்து 13/6/2013 இறந்து போனார். அவர் இறந்துட்டதுனால பட்டாபிராமன் யாருக்கு அந்த விற்பனை அந்த முத்திரைத்தாளை விற்றார் அப்படிங்கிறது தெரியலை. அது சம்மந்தமாக நாங்கள் புலன் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், புலன் விசாரணை பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தனது தரப்பு வாதத்தை அவர் சொல்கிறாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த பாப்பாத்தியம்மாளின் புகாரானது 2 முறை காவல்துறைக்கு விசாரிக்க கோரி அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் 2 தடவையும் போலீஸார் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டுன்னு க்ளோஸ் பண்ண பிறகு திரும்பவும் மேஜிஸ்ட்ரேட் விசாரிங்கன்னு சொல்லி உத்தரவிடும் பொழுது போலீஸார் வந்து சோர்வடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த வழக்கை திரும்பவும் விசாரிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேக்கு. அதனால தான் பாப்பாத்தியம்மாள் புகார் மனு மீது எந்த விசாரணையும் பண்ணாமல் 4 வருஷம் பெண்டிங்லேயே போட்டிருக்காங்க. இப்படி போலீஸார் வந்து ஆர்வம் காட்டாத நிலையில் இந்த புகார்தாரர் பாப்பாத்தி வந்து மிக கடுமையாக பாதிக்கப்படுவார். அதனால் பாப்பாத்தி அம்மாள் கேட்டபடி இந்த வழக்கின் புலன் விசாரணையை நாங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றுறோம். இந்த சிபிசிஐடி வந்து இந்த வழக்கின் புலன் விசாரணையை முடித்து 12 வாரங்களுக்குள்ள தனது அறிக்கையை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த பாப்பாத்தியம்மாளினுடைய புகாரை சிபிசிஐடி வந்து முறையாக விசாரிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து எஸ்பி வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பாத்தியம்மாள் தாக்கல் செஞ்சுருக்கிற கிரிமினல் ஓபியை அலோவ் பண்ணி நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்கார். இப்போ அந்த வழக்கின் தீர்ப்புலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு புகாரை கொடுக்குறீங்க, அந்த புகாரில் வந்து நடவடிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பல ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் 156(3)க்கு கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எஃப்ஐஆர் ஆக்ஷன் போடலாம். அப்படி இல்லைனா 200(CRPC)க்கு கீழே நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம். மூணாவதாக 200(CRPC)க்கு கீழே எஃப்ஐஆர் போடாத அந்த போலீஸ் அதிகாரியை தண்டிக்கணும்னு ஒரு தனிநபர் புகார் தாக்கல் செய்யலாம்.
நாலாவதாக நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய புகார் மனுவை வேறு ஏதாவது ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்லி நீங்கள் ரிப்பிட்டிஷன் போடலாம். நீங்கள் எஃப்ஐஆர் டைரக்ஷன் ஹைகோர்ட்டில் போட முடியாது. நான் புகார் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன், இதுவரைக்கும் நடவடிக்கைகள் இருக்கலை, அதனால் எனது புகாரை வேறு ஒரு அமைப்பு வந்து விசாரிக்கணும்னு சொல்லி நீங்கள் ரிப்பிட்டிஷன் போடலாம். நாலு. ரெண்டாவது, நீங்கள் காவல்துறையில் கொடுத்துருக்கிற புகாரை உடனடியாக விசாரித்து உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குயிக் டிஸ்போசல் கேட்டு அல்லது உங்கள் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ண கேட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போடலாம். இப்படியா முதற்கட்டத்தில் உங்களுக்கு ஐந்து வகையான ஆப்ஷன் இருக்குது, இதில் எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிடலாம். இப்போ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க, எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் போலீஸ் வந்து உங்களுடைய புகாரை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எதிர்ப்பு மனுவை தாக்கல் செய்யலாம். அப்படி நீங்கள் தாக்கல் செய்கிற எதிர்ப்பு மனுவை மேஜிஸ்ட்ரேட் வந்து தள்ளுபடி செய்யக்கூடாது, அந்த எதிர்ப்பு மனுவையே தனிநபர் புகாராக கருதி விசாரிக்கணும்னு தீர்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய மேஜிஸ்ட்ரேட்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட புகார்தாரர் தாக்கல் செய்கிற ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி தள்ளுபடி பண்ணக்கூடாது, அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை 200 சிஆர்பிசியாக கன்வெர்ட் பண்ணி நீதிமன்றமே அதை நேரடியாக விசாரிக்கலாம். தீர்ப்பு இப்போ சமீபத்தில் கூட தீர்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்பீல் தான் போகணும். ஒருவேளை உங்கள் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனில் ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு உத்தரவிட்டு போலீஸார் மீண்டும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் உங்களுடைய புகார் மனுவை வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும் அல்லது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு உங்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவை பெறலாம். அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கட்டாயமாக கிரிமினல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு உதவும். நன்றி.